தேர்தல் அரசியல் எதிர்க்கிறீங்கன்றத பல்வேறு பல்வேறு முறைகள் இந்த நேர்காணல சொல்லிட்டீங்க தேர்தல் அரசியலே வேணாம்னா ஜனநாயக அரசியலே வேண்டாம் அப்படின்றத சொல்றீங்களா தேர்தல் அரசியல் இல்லாம ஜனநாயகம் எப்படி சாத்தியம் நினைக்கிறீங்க எங்க ஜனநாயகத்துக்கு தேர்தலுக்கு சம்பந்தமே இல்லைங்க எங்க தேர்தல் எடுத்து நீங்க தேர்தல் குண்டாசுல போட்டாங்க நான் என்ன கேட்கிறேன்னா தான் குண்டாசு போட்டாங்க அப்படிங்க சரி அப்ப மக்கள் பிரதிநிதி நம்மளை ஆட்சி செய்வது எப்படி நான் இல்லீங்க முதல் விஷயம் இந்த முறையே வந்து கேள்விக்குள்ளாக்கப்பட வேண்டிய முறை தோல்வி அடைஞ்சு முறை தான் நான் சொல்றோம் தேர்தலா தவறு இருக்குன்னு சொல்றீங்களா தேர்தல் அரசியல் தவறுன்னு சொல்றீங்களா இல்லைங்க இந்த தேர்தல் முறையில இருக்கக்கூடிய பல்வேறு தவறுகள் நான் வந்து யார என்னோட ஓட்டு தொகுதியா பாப்பேன்னா இங்க இருக்க அயோக்கியனையும் எனக்கு நண்பனா வரணும் இங்க இருக்க பாதிக்க போறவனும் எனக்கு நண்பனா ஓட்டு போட வேண்டிய முறை எப்படி நீங்க கேட்ட கேள்வி கேள்வின்னு பேசுறது நீங்க வந்து அடிக்கிறவனும் எனக்கு நண்பனா ஓட்டு போடணும் அடி வாங்குறவனும் எனக்கு ஓட்டு போடணுங்கிற இடம்தான் இங்க இருக்கிற தேர்தல் முறை

தேர்தல் அரசியல சரி செய்வது எப்படி இதுதான் கேள்வி இங்கே தேர்தல் அரசியல் கொண்டு வந்த மாற்றங்கள் எல்லாமே மக்கள் போராட்டங்கள் மூலமா நடந்திருக்கு மக்கள் தங்களுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சு அதுக்கு குரல் கொடுக்க தயாரா இருக்கும் பொழுதுதான் தேர்தல் அரசியல் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் கடந்த நாற்பது ஐம்பது வருடங்களாக தந்தி பெரியார் காலத்துக்கு பிறகுலாம் இல்லை நாங்கள் திரும்ப முன்வைக்கிறோம் அரசியல் அதிகாரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் இடத்துல இருக்கிறது மக்கள் இயக்கங்கள் இடத்துல இருக்கிறது நீங்க சொல்றதெல்லாம் நோக்கங்கள் சொல்றீங்க உயர்ந்த கொள்கைகள்லாம் சொல்றீங்க நான் என்ன சொல்றேன்னா இதை சரி செய்யறதற்கான முறையின்னு கேட்கிறேன் இப்போ தேர்தல் மக்கள் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்றீங்க சரிதான் மக்கள் கட்டுப்படுத்தணும் இவர்கள் என்ன சொல்றாங்க ஜனநாயகத்தின் ரீதியா ஐந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வாக்கு செலுத்தி மக்கள் கட்டுப்படுத்துறாங்க அப்படின்றாங்க நீங்க அத ஏத்துக்கல சரி அப்படி மக்கள் கட்டுப்படுத்துறதுக்கு ஏத்துக்கல நான் இயல்பா நடக்கல அது வந்து வெற்றி அளிக்கலாம் சொல்றோம் நாங்க நடக்கல சிஸ்டம் தப்புன்னு சொல்றது சரி சரி செய்யறது எப்படின்றதான் நான் கேட்கறேன் சிஸ்டத்து ஃபார்முலா தப்பு ஃபார்முலா மாத்தும் என்ன சரி நீங்க கேக்குறேன் ரெண்டு பேருக்கு விஷயம் என்னன்னா நீங்க தலைவலிக்கு மருந்து கேட்கறீங்க நான் வந்து தலைவலி இல்லைங்க மூளைக்குள்ளே பிரச்சனைங்க அப்படிங்கிறேன் ரெண்டு வித்தியாசம் தலைவலிக்கு நான் சேரடான கொடுத்துருப்பேன் முடியும் அதை மாத்திரை கொடுத்துருப்பேன் முடியும் ஆனா இருக்கும் பிரச்சனை தீக்குறது அவ்வளவு எளிமையான ஒரு மாத்திர தீர்க்கக்கூடிய பிரச்சனை இல்லை அதான் பேசுறது நிதானமா நீங்க நாற்பதம்பது வருஷமா விட்டுட்டீங்க இவங்க நீங்க இத்தனை சுரண்டி வச்சுட்டு இவங்கள வசதியா உட்காந்துட்டாங்க நம்ம மறுபடியும் இறங்கி வேலை பார்க்கணும் வேற ஒண்ணும் இல்ல நீங்க ஒவ்வொன்றுக்கும் உட்கார்ந்து கேள்வியை காரணம் உங்களுடைய உங்களுடைய குளத்தை சுரண்டும் போது மூடணும் போது நம்ம என்ன பண்ணோம் உங்க மலத்தை உங்களுடைய மலையை திருடுனபோது என்ன பண்ணும் ஆத்த திருடுன போது நம்ம என்ன பண்ணோம் அப்ப வந்து இது எல்லாத்தையும் ஒரு கேள்விக்கு முழுசா பதில் சொல்ல விடுங்க அப்ப இது எல்லாம் வந்து நம்ம வந்து திருடும் பொழுதோ கொள்ளையடிக்கப்படும் பொழுதோ நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இன்னைக்கு திடீர்னு பேச முடியாது அப்ப அதான் சொல்றோம் முதல்ல சரி சரி பண்ணுவோம் எப்படின்னு இல்ல சொல்றீங்க நான் இந்த கேள்வியை வந்து ஏன் கேக்குறேன்னா திரு திருமுருகன் காந்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே நியாய விலை கடைகளுக்கு எல்லாம் என்ன ஆகுன்ற நிலைமைய வந்து பேசியிருந்தார் ஏன்னா அவர் அதிகமா படிக்கிறாரு ஒப்பந்தங்கள் எல்லாம் படிக்கிறாரு ஒரு அறிவுசார் தளத்துல இயங்குறாரு திருமுருகன் காந்தி அதனால அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச இந்த திருமுருகன் காந்தி இதையெல்லாம் சரி செய்வதற்கு போராட வாங்க நீங்க கூப்பிடுறீங்க போராடுனால் இந்த திசையை நோக்கி பயணிப்போம் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களே இதெல்லாம் தவறு இந்த தவறை எல்லாம் சரி செய்வதற்கு இதுதான் வழி இந்த இந்த அரசியல் எல்லாம் நல்லவங்களை மட்டும் ஓட்டு போட வைக்கிறதுக்கு இதுதான் வழி இப்படின்றதை நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்க இதெல்லாம் தவறுகளை தொடர்ச்சியா சுட்டி காட்டுறது வந்து சரிதான் அதுவும் ஒரு வழிதான் ஆனா இந்த தவறை சரி செய்வதற்கு எப்படி நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்களே இல்ல அதை தாங்க சொல்ல விடுங்க நீங்க என்ன சொல்றேன்னா வந்து நீங்க இந்த சிஸ்டத்துக்குள்ள உட்காந்து ஓட்டு போட்டா இதெல்லாம் மாறியிரு நினைக்கிறது சாத்தியம் இல்லைங்க இந்த அதிகாரத்தை நம்ம கையில் எடுக்கணும் அதான் சொல்றோம் எந்த விதமாக அதைத்தான் சொல்றேன் நீங்க போராட்ட முறையில் கையில் எடுக்க முடியும்னு முடியும் நீ அப்ப அரசாங்க வேலை பார்த்துச்சா இல்லையா நீங்க அதை ஒதுக்க இல்ல அரசு வேலை பதிச்சு இல்ல இட அரசு அரசியல் மாற்றம் திருத்தம் கொண்டு வந்தாங்களா இல்லையா இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்தப்ப நடந்துச்சா இல்லையா

அந்த நெருக்கடி வந்ததுனால தாங்க போய் வாங்கினாங்க நான் கேக்குறேன் நீங்க கொடுத்த அழுத்தம் நீங்க கொடுத்த அழுத்தம் அதுதான் நடந்துச்சு இல்ல நான் கேக்குறேன் அதான் நீ வாங்குற அது வந்து நான் அதனால சொல்றேன் இங்க வேலைக்கார நடத்துறணும் சொன்ன நான் வேலைக்கார எப்போ நடத்த முடியும் நம்ம ரோட்ல வந்தா வேலைக்கார நடத்த முடியும் சரி அந்த விழிப்புணர்வு ஜல்லிக்கட்டு போராட்டத்துல இருந்தது ஏன் அவர்களை பணியிட வைக்கல அந்த அதே நீங்க சொல்லக்கூடிய அதே வார்த்தையை சொல்லணும்னா வேலை காரணம் உங்களால் நடத்த முடியல நீட் தேர்வு விஷயத்தில் நீட் தேர்வு பொழுது எங்களுக்கு கூடுறதுக்கு இடமே இல்லைங்க இது நான் என்ன கேக்குறேன்னா அதாவது பல்வேறு விஷயங்கள்ல கால மாற்றங்களை ஏற்படுத்தணும்னு சொல்றீங்க ஒரு நல்ல நோக்கத்தோடு பயணிக்கிறீங்க அந்த மாற்றத்திற்கான தெளிவான உங்களிடம் திட்டங்கள் இருக்குதுன்றா அப்படின்றத கேள்விதான் நான் தொடர்ச்சியா கொண்டு வருதுக்காக முயற்சி பண்ணேன் நீங்க என்ன சொல்றீங்கன்னா அரசியல் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்ல தேர்தல் அரசியல் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்க அதிகாரத்தை நாம கையில் எடுக்கணும்னு சொல்றீங்க போராட்டங்கள் மூலமா அதிகாரத்தை கையில் எடுக்கணும் இந்த போராட்டங்கள் வந்து யாரை நோக்கி கோரிக்கை வைக்கிறதுனா திரும்ப அதிகாரத்தில் இருக்க அரசியல் கட்சிகள் மீது அரசியல் இருக்கின்ற தான் கோரிக்கை வைக்கிறதா இருக்குது என்னோட கேள்வி சாதாரணமான கேள்விதான் இந்த அரசு அரசை நீங்கள் கையில் எடுக்கணும்னா தேர்தல் அரசியல் நின்று இந்த அரசை கையில் எடுக்க முடியுமா வெறும் போராட்டங்கள் மூலமா எத்தனை நாள் கையில் எடுக்க முடியும் இதுதான் சாதாரணமான கேள்வி உங்களுக்கான பதிலுக்கான முதல் விஷயம் வந்து அரசை நடத்துவதற்கு தேர்தல் கட்சிகள் என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு இந்த அரசு வர்க்கம் ஒழுங்காக நடக்குதான்னு பார்க்கறதுக்கு அமைப்புகள் கிடையாது தஸ் அக்கௌண்டபிலிட்டி அந்த இடத்துல தான் மக்கள் இயக்கங்கள் போராட்டங்களும் நம்ம பார்க்க முடியும் போராட்டங்கள் என்பதே வந்து ஒரு விரும்பத்தகாத விஷயம் பார்க்கக்கூடிய இடமா நாங்கள் பார்க்கல அது இயல்பான சாதாரண ஒரு விஷயம் அது ஒரு கோரிக்கைக்காக நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரமோ நாலு மணி நேரமோ செலவு செலவுண்ட்டு இன்றைக்கும் மக்கள் தினம் தினம் போராட்டம் நடத்துகிறாங்க தண்ணி வரனா போட நடத்துகிறாங்க கடை வேணுன்னா போராட்டம் நடத்துறாங்க பள்ளிக்கூடத்தில் பிரச்சனைனா போடம் நடத்துகிறாங்க ரேஷன் கடையில் மன்னெண வரலாம் போட்டம் பண்ணுறாங்க இது இயல்பாக தங்களோட தேவையை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு முறை இது பரந்துபட்ட கொள்கை நோக்க நோக்கில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நடக்கலை அப்போ மக்கள் இயக்கங்கள்ங்கிறது என்னன்னா நீ உன தேர்ந்தெடுத்து போட்டமே அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து உன மாற்ற முடியும் ஒருத்தன் தேர்ந்தெடுக்கிறது உரிமை இருக்கக்கூடிய எனக்கு அவன் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா திரும்ப வாபின்னு உரிமை சட்டத்தில் இடம் கிடையாது கல்யாணம் பண்ணுறதுக்கு உரிமை இருக்கிற இடத்துல டைவர்ஸ் வாங்குறதுக்கு உரிமை இருக்குது சரி ஆனால் இங்கே அப்படி கிடையாது அனுப்புறதுக்கு உரிமை திரும்ப இழுக்கிறதுக்கு உரிமை இல்லாத ஒரு ஒரு வழி பாதையிலான ஜனநாயகம் இருக்குது ஜனநாயகம் அல்லங்கிறதை நாங்கள் சொல்கிறோம் அப்போ நான் அனுப்பினவனை வந்து கட்டுப்படுத்துறதோ ஒழுங்காக வேலை பார்க்கலாம் கேள்வி வைக்கிறதுக்கோ மக்களை திரட்டுறதுக்கு அமைப்பு இல்லைங்க அந்த அமைப்பின் மூலமாக தான் சாத்தியப்பட முடியும் இந்த மாதிரி அமைப்புகளை இருந்ததுனால தான் கடந்த காலத்தில் பல்வேறு மாற்றங்கள் அரசியல் சாசனத்தில் கொண்டு வரப்பட்டது அரசியல் சாசனங்கள் முதல் அரசியல் சாசனத்தில் மாற்றம் கொண்டு வரப்பட்டதே போராட்டத்தின் மூலமாக தான் நடந்தது அதை தான் நாங்கள் திரும்ப சொல்கிறோம் அப்போ வந்து ஒரு ஒரு மக்களுக்கு என்ன தேவைங்கிறத மக்கள் போராட்டத்தின் மூலமாக சொல்றதுங்கிறது இயல்பான முறை தமிழ்நாட்டை நாற்பது வருஷம் போராட்டம் நடத்தலை போராட்டம் அப்படிங்கிற தவறானதாவோ இழிவானதாவோ தவிர்க்கக்கூடியதோ இல்லை அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக அங்கே காவல்துறை சொல்லிட்டே இருக்கிறதுனால தான் போராட்டம் நம்ம பார்த்தாலே ஒரு பிரச்சனைக்கு ஒரு விஷயமா பார்க்குறோம் போராட்டம் இயல்பானது அது வந்து கொண்டாட்டம் மாதிரிங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் கொண்டாட்டமாக நடந்தது அங்கே யாரு துக்கத்தில் இல்லை தான் நாங்க எல்லாம் இருந்திருந்தோம் எல்லா போராட்டம் மகிழ்ச்சியோட தான் இருக்கும் போராட்டம் இல்ல இல்ல சொல்ல இல்ல நான் சொல்லிடுறேன் எல்லா இடத்துல எல்லா போராட்டம் தான் இருக்கு அப்ப வந்து இன்னைக்கு மகிழ்ச்சியா பண்றதுக்கான ஒரு முறை நான் அவர் திருவிழா தாங்க அது சரி மக்கள் நினைங்குவது வந்து மக்கள் நினைத்தேன் எங்களுக்கு கோரிக்கை இது இது நடை நடைமுறைப்படுத்துறியா இல்லையான்னு கேக்குறதுக்கு மக்கள் இயக்கம் வேணும் நீங்க தேர்தல் அரசியல் அதிகாரத்துல போய் உட்கார்ந்ததுக்கு பிறகு அதிகார வர்க்கம் அரசியல் வர்க்கம் எல்லாம் ஒன்னா நிக்குது அது கேள்வி கேட்கறதுக்கு ஒரு அமைப்பு முறை இருந்ததுன்னா சரியா இருக்கும் அதிகாரத்தில் இருக்கின்ற அதிகார வர்க்கத்தை கேள்வி கேட்கறதுக்கான ஒரு முறை அப்படின்றத சொல்றீங்க ஒருவேளை இதுல மாற்றங்களை கொண்டு வந்து இந்த தேர்தல்ல கேள்வி கேட்கின்ற ஒரு நிலைமை வந்தால் திரு திருமுருகன் காந்தி அவர்கள் இந்த தேர்தல் அரசியல் மீது நம்பிக்கை கொண்டு இவர் தேர்தல் அரசியல் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா எங்களுக்கு அதுக்கான அவசியமே இல்லைங்க நாங்கள் ரொம்ப சா நான் சாதாரண சாமானியன் இதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் நான் இங்கே இருக்க பிரச்சனையை பார்த்து கேள்வி கேட்கணும்னு வந்த பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களையும் நானும் ஒருவன் என்ன மாவீரன் முத்துக்குமார் தமிழின படுகொலையின் போது தீக்குளித்து எங்களெல்லாம் வீதி கொண்டு வந்தார் அந்த கான்ஷியஸில் தான் அந்த உணர்வில் தான் நாங்கள் இன்றைக்கி ரோட்டில் நிற்கிறோம் நாங்கள் தலைவரெல்லாம் கிடையாது நாங்கள் சாமானிய மக்கள் சாமானிய தமிழன் எனக்கு உரிமை மறுக்கப்படுதலாம் அதை கேள்வி கேட்கறதுக்காக வந்திருக்கேன் நான் ஆயிரம் லட்சம் பேரும் நானும் ஒருத்தன் சரி நீங்க தொடர்ச்சியாக நீங்க வந்து கேள்வி கேட்கிற ஒருவராக தான் இருந்துட்டு போக விரும்புறேன் சொல்றீங்க நீர்களே இத்தோடு கேள்விக்கிழமை நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது மீண்டும் மற்றொரு விருந்தினரோடு மற்றொரு கேள்விக்களும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்